ओम शांति, ओम शांति, ओम शांति। अलग कण्लुक् मलिककूड अभुत अमर बाबा प्रणाम आत्मा भौतिक उड़ सर्व शक्ति अनुभव तल्व उड़ अमर बाबा शक्ति ना मुपूर्ण ना अनुभव मन इमुव अमर बाबा अंत नमुवे अमरी सकती मूल वाकुद संगमुख सकते ना अनुवे भौतिक उड़ पूपोल ना विलगिसेन अलगान अमर कदकू अंक नुवा वरवे अन्मी शक्ति आंमी पूकर एंपीच मले कुन्मी रोजाक आंमी ताम मलर इपड़ा विध विधान वनपूक अनुभव ना अमर बाबा अलग अमरे मलरे नान अलंकोटे अभुत अमरे मलर मेड़ पान उद अमरे मलरे नान रेडी पड़कोटे अमर बाबा उड़न अजरि पार्ट पुनमोड़ स्रीतको आशीर्वाद पूकले वारी इकार अभुत संगमकूड अमर बाबा मेवर अभुत तामरे मलर मीद जोदिया अमर बाबा अमरकोट ट्राफिक कंट्रोल सा अमर कुे इंकी नाव मन कटपकूड ट्राफिक कंट्रोल अड़ ना उल्पे अपत् मुपुर सीरी मत कि सर इवलोदा सरी एंजालों सरी नीव तान उन्हें मनम वर इ दिनमें पार उन्न आत्मा कंपा मुन्े अब अमर बाबा अभुत अट्ठार अमर कुे सब समय पार उन्े मीरी सरी उन्हें विरपत मार मनमुम सरी बुद्धियों सरी एल मार उन को अंतवेली इप्ली अब कारण उन मनकूड एण नीकर मन्निक्कवुम नान सोल्ल निनैत्तु करुत्तु इदु किडैयादु सोल्लकूडादु कटपाटल वैतिपुन कटपाटल वैतिपुन अरुम उन्न कुछ आंद
அந்த நான் கொடுக்கக்கூடிய அமர கதையை நீ தெளிவாக உட்கார்ந்தும் தனியாக ஏகாந்தமாக அமர்ந்து ஏன் இப்படி நடக்கின்றது அப்படின்ட்டு நீ முழுவதுமாக புரிந்து கொள் என்னுடைய அமர குழந்தையே அப்படின்ட்டு எனக்கு அமர பாபா அற்புதமாக இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும். சில சமயத்தில் அந்த மன்னிப்பு தரதுக்கும் சரி உனக்கு நேரம் இல்லாமல் போய்விடும். உதாரணமாக நான் உனக்கு சொல்கின்றேன், ஒரு உதாரணம் பாரு. இந்த பௌதிக உலகத்தில் ஒரு வாகனத்தை தயாரிக்கும் பணியில், அதாவது இரும்பு இருந்தாலும் சரி, அதனுடைய மின் கருவிகள் இருந்தாலும் சரி, ரப்பர் போன்ற பல பாகங்கள் அந்த வாகனத்தை தயாரிப்பதற்காக நிறைய பயன்படுத்தப்படுவார்கள். அந்த தொழிற்சாலையில் இது எல்லாம் சரி ஒருங்கிணைக்கப்பட்டு கடைசியில் அழகாக முழுவதுமாக ஒரு வாகனமாக அது வெளியே வரும். இந்த வாகனத்தை தயாரிப்பதற்காக அந்த பணியில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் வெளிவரக்கூடிய அனைத்து வாகனங்களும் சரி குறை இருக்கே இருக்கும். புரிந்ததா? அதனால் ஒவ்வொரு வாகனமாக சோதனை செய்வார்கள். அதனை சரி செய்வதில் காலமும் சரி அதனுடைய பொருளும் சரி விரயமாக ஆகிவிடும். ஆக நான் சங்கமுகத்தில் உனக்கு என்ன சொல்வேன், உனக்கு காலம் முக்கியமாக இருக்கின்றது, உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அதனால் அடிக்கடி இந்த மனப்போக்கை நீ கட்டுப்படுத்தி பார்க்க வேண்டும், சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்னுடைய அமர குழந்தையை. அதனால் உன்னுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் என்ற மூலப்பொருட்கள், அதனுடைய செயல்கள் வெளிவரக்கூடிய வாகனம் தெரிந்ததா? அதனால் செயல்களை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய அமர குழந்தையே. எப்படி அழகாக உனக்கு உதாரணம் சொல்லி புரிய வைத்தேன் தெரியுமா? அதே போலத்தான் எண்ணங்களை எழுப்புகின்றாய், அதை செயல் வடிவில் கொண்டு வர முடியவில்லை. காரணம், உங்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படுகின்ற, அதனை சோதனை செய்து அடிக்கடி எங்கு குறை இருக்கின்றது, எனக்கு ஏன் எண்ணங்கள் குறையாக வருகிறது அப்படின்று சோதனை செய்து பார். அதனால் அடிக்கடி இந்த பாடலை நீ ஒலித்து பார்க்க வேண்டும். இதுபோல நான் ஏற்கனவே சொன்ன அந்த குறைகள் ஏதாவது இருந்தாலும் சரி, உன்னுடைய செயல்களை மட்டும் நீ சரி செய்து அதை நீ கொண்டு வந்தால் கண்டிப்பாக உனக்கு நேரம் அதிகமாக ஆகிவிடும். ஏன் இந்த செயல் என்னால் தவறாக முடிந்தது, ஏன் என்னுடைய செயல்களை பார்த்து மற்றவர்கள் குறை சொல்கின்றார்கள் அப்படின்று அதை ஆராய்ந்தால் உனக்கு நேரம் அதிகமாகிவிடும். அதற்கு பதிலாக அந்த செயல்களுக்கு மூலப்பொருளாக உன்னுடைய எண்ணங்களை நீ சரி என்ன செய்ய வேண்டும், சீர் அமைக்க வேண்டும். அப்போ அந்த எண்ணங்களை நீ சீர் அமைத்தால் மிக குறுகிய காலத்தில் உனக்கு சிறப்பான அந்த செயல் வடிவில் உன்னுடைய, நான் உதாரணம் சொன்னேன் அல்லவா வாகனம், அதே போல உனக்கு செயல் வடிவில் வெற்றி 100% வெளியே வந்துவிடும். இதுபோல உன்னுடைய எண்ணத்திற்கு உன்னுடைய விருப்பத்திற்கும் அந்த செயலுக்கும் இடையில் ஒரு அழகான இணைப்பு இருக்கிறது அப்படின்று அமர பாபா அற்புதமாக எனக்கு இந்த உதாரணத்தை சொல்லி அமர குழந்தையே. அதனால் அடிக்கடி அந்த எண்ணத்திற்கும் செயலுக்கும் இடைப்பட்ட ஒரு இணைப்பு, அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிணைப்பு என்ன தெரியுமா? அதான் அமரபாபாவுடைய பிணைப்பு, அமரபாபாவுடைய நினைவு. இதனால் ஏகாந்தமாக அடிக்கடி நீ சோதனை செய்து பார்க்க வேண்டும். புரிந்ததா? அதனால் 4வது அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்கை நீ கேட்டு அடிக்கடி இதை பழகிப்படுத்திக்கொள். அப்பொழுது உனக்கு அந்த வெற்றி வரும் அப்படின்ற எனக்கு அமர பாபா எனக்கு தலைமீது கையை வைத்து அமர பவ என்ற வரதானத்தை கொடுத்து விட்டு அந்த பாடலை கேட்டு அடிக்கடி நீ உன்னுடைய மனதில் நிறுத்திக்கொள் அப்படின்னு எனக்கு அமர பாபா எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஒரு நொடியில் பறந்து விட்டார். நான் அனுபவம் செய்து கொண்டே அந்த பாடலை கேட்டு அமர பாபாவை நான் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய பாவ கர்மங்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய அழகான வாகனம் இப்பொழுது செயல் வடிவில் கொண்டு வந்து விட்டேன். நீதம் நினைத்து